ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இப்போ பாருங்க, சிஎஸ்சிக்கு வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு நியூ சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சர்வீஸ் இது. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் சர்ச் போர்ட்டல், GJSP. ஸோ இந்த போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதோடைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஜாப் போஸ்டிங் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும் அதை நீங்கள். அதே மாதிரி இந்த போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலில் வந்து சிஎஸ்சிக்கு என்ன பெனிஃபிட், இதில் சிஎஸ்சிவிஎல்லி வந்து என்ன செய்யணும், அவங்க எப்படி வந்து இந்த போர்ட்டலை வந்து யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணாலும் அவங்க எப்படி சம்பாதிக்க முடியும், எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம அண்ட் நம்ம இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி சிஎஸ்சிக்கு வந்து என்ன லாபம் இதில், அதே மாதிரி சிஎஸ்சி வந்து இந்த போர்ட்டலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து சிஎஸ்சி வந்து இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியும், அதே மாதிரி லேட்டஸ்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எப்படி பார்க்க முடியும் சொல்லிட்டு எல்லாமே, ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் தினேஷ் தியாகி சார். அண்ட் இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இதில் பாருங்கள், கிளியராக சொல்லியிருக்காங்க, டு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஆக்சஸ் ஆல் கவர்மெண்ட் ஜாப் டீடைல்ஸ் அட் ஒன் பிளேஸ், CSEVLE can create awareness. CSEVLE also launch mock test series for mock interview for all these jobs. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சிவிஎல்இசி வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கோ அதை வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம், அவங்களை வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம் நீங்கள். இது எல்லாமே வந்து சிஎஸ்சிபிஎல்இயால் பண்ண முடியும். இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறாங்கன்னா ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு பிறகு ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் வைக்கலாம் நீங்கள். அதே மாதிரி அவங்க இன்டர்வியூ பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்டர்வியூ பேட்டர்னும் நீங்கள் கண்டக்ட் பண்ணி வைக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்சிவிஎல்இ பண்ண முடியும் நீங்கள். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதில், சரிங்களா? விசிட் அட் https://csi.gjsp.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்க லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட் வைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் நீங்கள். அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஎஸ்சி சென்டரில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி மக்களுக்கு வந்து நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கலாம் நீங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஜாப் சர்ச் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு பிறகு மாக் டெஸ்ட் வைக்கலாம் நீங்கள் அண்ட் மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே சிஎஸ்சிவிஎல்இ பண்ண முடியும். இப்போ நம்ம வெப்சைட்குள்ளே போயிட்டு அதோடைய போர்ட்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. அதேமாதிரி அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் பார்ப்போம் நம்ம. நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசரில் வந்து csi.gjsp.in டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி நீங்கள் வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த பேஜ் பாருங்கள், csi.gjsp கவர்மெண்ட் ஜாப் சர்ச் போர்ட்டல். இல்லை பாருங்கள், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கு, வெல்கம் டு சிஎஸ்சி கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல் சர்ச் சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. மேலே பாருங்கள், ஜாப் சீக்கர்ஸ் ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, லாகின் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் சர்ச் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய ஜாப் டைட்டில் கொடுக்கலாம் நீங்கள், என்ன மாதிரி ஜாப் பார்க்குறீங்க கொடுக்கலாம் நீங்கள், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கொடுக்கலாம் நீங்கள். அதேமாதிரி சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான் சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவைலபிள் ஜாப் என்ன இருக்கோ அது உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பாருங்கள், கீழே பாருங்கள், ஆக்டிவ் ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லாமே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். நிறைய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர், நோட்டிஃபிகேஷன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி கீழே பாருங்கள், டேஷ்போர்ட் இருக்கும் உங்களுக்கு, நியூஸ் அப்டேட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த டேஷ்போர்ட்டில் பாருங்கள், டோட்டல் ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் 186 ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் பாருங்கள், 71,925 வேகன்சிஸ் அக்ராஸ் இந்தியா இருக்குது. அதேமாதிரி எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 288 டிபார்ட்மெண்ட்ஸில் ஜாப்ஸ் இருக்குது அண்ட் 12,000 பீப்புள் வந்து பிறகு விசிட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டை. அதேமாதிரி கீழே பாருங்கள், பார்ட்னர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா மேலே போயிட்டு ஜாப் சீக்கர், நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து ரெஜிஸ்டர் ஹியர்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா மேலே பாருங்கள், ஜாப் சீக்கர் ரெஜிஸ்டர் ஹியர் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை கேண்டிடேட்ஸ்க்கு இல்லை ஜாப் சர்ச் பண்ணுறவங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஜாப் சீக்கர் ரெஜிஸ்டரியான்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும் நீங்கள், லாஸ்ட் நேம் கொடுங்க நீங்கள், உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க நீங்கள், மொபைல் நம்பர் கொடுங்க. ஐம் நாட் ரோபோன் கிளிக் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓடிபி வரும், ஓடிபி கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து கீழே பாருங்கள், உங்களுக்கு இமெயில் ஐடி கீழே கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக லேட்டஸ்ட் ஜாப்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்கள் இமெயில் ஐடி இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு புது போர்ட்டல் வந்து சிஎஸ்சி கூட இணைச்சிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ட்டல் அது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவேர்னஸாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதேமாதிரி சிஎஸ்சிவிஎல்இ வந்து நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன லேட்டஸ்ட் ஜாப்ஸ் வருதோ அதை வந்து உங்களுடைய சென்டரில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் நீங்கள். அதை போஸ்ட் பண்ணினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கலாம் நீங்கள்.
அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்க ஜாப்ல வந்து நீங்கள் வந்து வேற என்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி ஒரு மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணால் பண்ணலாம் நீங்கள், ஒரு மாக் இன்டர்வியூ வைக்கலாம் வைக்கலாம் நீங்கள், இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள். அண்ட் நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணணுமோ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அது நீங்கள். அண்ட் சார்ஜ் பண்ணுறது இல்லை ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ணுறது அது உங்களுடைய சாய்ஸ் தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்துகிட்டு நீங்களும் வந்து உங்களோட சென்டரில் வந்து டிஸ்பிளே மாதிரி நீங்கள் வந்து லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் ஜாப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த போர்ட்டலில் வந்து டவுட்ஸ் யாருக்குனா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம சிஎஸ்சி வீலிக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அது. அதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அது. அதே பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக கூட கண்டிப்பாக இருக்கும் அது. அதே மாதிரி நம்முடைய நியூ வியூவர்ஸ் நம்முடைய சேனல் பார்க்குறீங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறந்துடுறீங்க நீங்கள். ஸோ தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெய்லி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி மறக்காமல் வந்து பெல் ஐக்கோனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற நியூ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.